சமீப காலமா வந்து முகநூல்கள் அதிகமா ஜாதி குடி குளம் பத்தின குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா நீங்களும் பதிவு போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க கருத்துப்படி ஜாதினா என்ன? முதல்ல வந்துட்டு சாதி அப்படிங்கிற அந்த சொல்லாடலே வந்துட்டு நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே சாதி அப்படிங்கிறது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட குளங்களை வந்து அவர்கள் வந்து ஒடுக்கி வச்சுருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படையெடுத்து நிறைய வெளியிலிருந்து வந்தவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வெளியிலேருந்து வந்தவங்க இந்த மண்ணுடைய பூர்வீகக்குடி மக்களை ஒடுக்கி அவர்களை வந்து ஒரு ஒரு வரையறைகளை கொண்டு வந்துட்டு அது அந்த அடிப்படையில் தான் சாதிங்கிறது வட இந்தியாவில் உருவாச்சு. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிய வரையறை வந்து தமிழ்நாட்டில் பொருந்தவே பொருந்தாது. இப்போ அந்த அங்கே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம கோட்பாடுன்னு ஒன்று புழக்கத்தில் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அங்கே நிறையா குலங்கள் தோன்றியிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பிராமணன் சத்திரியன் அப்புறம் வைசியன் அப்புறம் சூத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு படிநிலை இருந்தது. தமிழகத்தில் இந்த படிநிலை பொருந்தாது. அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடியது சாதியே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசிதான் ஆகணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவரை வந்து என்ன சொன்னா இந்த சாதிய வடிவில் படிநிலையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வர்ணாசிரம கோட்பாட்டில் வந்து அவங்க கீழே அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவரை வந்து சூத்திரர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த சூத்திர அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விவசாயம் சார்ந்த இல்லை அது சார்ந்த அடிப்படை தொழில் சார்ந்தவர்களை மட்டும்தான் சூத்திரர்கள்னு சொல்கிறாங்க. வியாபாரம் செஞ்சால் அவங்கள வந்து வைசியர்னுங்கிற மாதிரியும் போர் தொழில் செஞ்சால் அவர்களை வந்துட்டு சத்திரியருங்கிற மாதிரியும் பூஜை தொழில் செஞ்சால் அவர்களை பார்ப்பனர் அந்த பிராமணர் அந்த உச்சகட்ட படிநிலையிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே பறையருங்கிற ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பறையர் அவருடைய குலதெய்வ கோயில்களுக்கு அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க தான் பூஜை செய்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து பிராமணர்களாக இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் பார்ப்பனர்ன சமூகமே வந்து பறையர் சமூகத்திலேருந்து பிரிந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறையர்கள் வியாபாரமும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் வியாபாரங்கள் செய்கிறாங்க. அவங்களோட தொழில் சார்ந்த வணிகம் அவங்க செய்கிறாங்க. அதே போல் பறையர்கள் வந்து விவசாயத்திலையும் இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதே போல் பறையர்கள் போர் வரும்போது சண்டைக்கும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வரலாற்று தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வரலாறுல எவிடன்ஸ் இருக்கு. இதே போல இப்போ ஒரு மறவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இப்ப வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் சத்திரியர் ஏன்னா போர் தொழில் செய்யறது மட்டும்தான் அவர் தொழில் சத்திரியருமாங்க. ஆனா இங்க மறவர் வந்து விவசாயமும் செய்யறாரு. விவசாயம் செய்யறதால அவர் சூத்திரர் கிடையாது. இங்க புரியுதுங்களா? சார் விவசாயமும் செய்யறாரு வணிகமும் செய்யறாரு. அதே சமயத்துல அவருடைய குரு பூஜையில அவருடைய குலதெய்வ வழிபாட்டுல அவர் தான் சாமியாடுறாரு அவர் தான் பூஜை பண்றாரு. ஸோ அவர் அங்க பிராமணராகவும் இருக்கிறாரு. ஸோ இந்த வர்ணாசிரம கோட்பாடு வந்து தமிழகத்திற்கு எந்த சாதிகளுக்குமே பொருந்தாதுங்கிறது தான் நம்ம சொல்றது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிகளை குளங்களை சாதிகளாக வரையறை செய்வது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்.